രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാം പുരയുഗ്മരുഗ്മവ്യാമോഹരസരിതരാണി തൃണായ മേന് അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുരേഖസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവതയ സ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേ രഘുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരസ്തമഗദാഖ്വയഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോ അന്തഃപ്രവിശ്യ മമവാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കിള ശക്തിധരസ്വതാം നാന്യസഹസ്രചരണശ്രവണത്വകാധീൻ പ്രാണാന് നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമണ്ണൂത്രരംഗനാഥതിരാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂത്രലക്ഷ്മണാരതിരാട് സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തതസുധാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂത്ര വാഗതീചേമിണം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്ര ഹയാസ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മതം പദം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മി ഹയഗ്രീവ ദിവ്യ പാദുകാസേവക ശ്രീമദഭിനവ വാഗീഷ ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്ര പരകാല മഹാദേശികായ നമഃ. നീലാതുംഗസ്തനഗിരിതടേ സുപ്തമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വോച്ചിഷ്ടായാം സജനകലശം വ്യാപലാത്കൃത്യ പുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമ ഇദമിദം പൂജയേവാസ്തു ഭൂയഃ. അന്നവയർ പുതുവൈ ആണ്ടാളരങ്കർക്ക് പണ്ണു തിരുപ്പാവൈ പൽപ്പതിയും എന്നു ചെയ്യാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തടർകുടിയ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവലയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്ന വിധിയെണ്ണയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. இந்த திருப்பாவை உபன்யாசத்தில் இன்னைக்கு ரெண்டாவது பாட்டு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடினையுண்ணோம் பாலுண்ணோம் நாக்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாட்டு. போன பாசுரத்தினால உபனிஷத் அர்த்தங்கள் எல்லாத்தையுமே நாச்சியார் சாதித்ததாக நாம் பார்த்தோம். நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சாதித்தால் அந்த நாராயணன் யார், எங்கே இருக்கான், அவனை அடைவதற்காக நாம் என்னெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணால் நமக்கு எந்த விதமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இந்த பூர்வ பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் சங்கதி அங்கே தான் ஏற்படுறது. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரவாசுதேவனை பற்றி சொன்னான். இந்த இடத்துல வியூகாவதாரத்தை பற்றி சொல்கிறார். பெருமாளுடைய முதல் ஐந்து நிலைகளை பற்றி தெரிவிக்கிறதாக போன பாசுரத்திலேயே அடியன் விஜாபிச்சிருந்தேன். பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான நிலைகள். அதில் முதல் பாசுரத்தினால நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னப்பட்ட இடத்துல பரவாசுதேவனை பற்றி அங்கே சொன்னதாக ஏற்படுறது. பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம்னு சொன்னால் போல அந்த இடத்துல அந்த சாட்சாத் நாராயணன்
நிறைய பாசுரங்கள்லாம் அங்கே காட்டப்பட்டது. எம்பெருமான் நாராயணனுடைய ஒரு குணாதிசயங்களை அந்த நாராயணன் இப்போ வியூகமூர்த்தியாக எப்படி இருக்கான்றது இந்த பாசுரத்தினால் சொல்லப்படுறது. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனனை பாடி, பார்க்கடலில் க்ஷீராப்தினாதனாக எவன் எழுந்தருளியிருக்கிறானோ அவன்தான் முன்னாடி சொல்லப்பட்ட நாராயணன் அப்படின்றது இந்த இடத்துல காட்டக்கூடிய சங்கதி. மேலும் பல சங்கதி சொல்லலாம் இந்த இடத்துல. முதல் பாட்டில் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர்னு சொன்னான். பகவத் அனுபவம் பண்ணுறதுக்கு, பகவானை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, விருப்பம் உள்ளவார் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைக்கப்பட்டது போன பாசுரத்தினால. அங்கே அதிகாரி நியமம் இல்லை. அந்த ஏற்கனவே சாதித்தா போல, தேசிகன் சாதித்தா போல, அந்தனர் அந்தியர்ன்ற பாசுரத்தில் சொன்னால் போல, அதிகாரி நியமம் அன்றிக்கே அங்கே இடத்துல விருப்பமுடையவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ருச்சியுடையவாள் எல்லாருமே அதிகாரிகள் அப்படின்னு அந்த இடத்துல காட்டப்பட்டது. உபநிஷத்தில் சத்தியம் வத தர்மம் சர அப்படின் இருக்கு. தர்மம் சர அப்படின்னு ஒரு விதிவாக்கியம், அதில் ஜாதி பேதத்தினாலேயும் ஆசிரம பேதத்தினாலேயும் ஒரு பேதம் இருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்குது அந்த இடத்துல. எல்லா தர்மங்களுமே எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு தர்மங்கள் தான் பொருந்தும் அங்கே தர்மம் சரன்ற இடத்துல. ஆனால் சத்தியம் வத அப்படின்ற இந்த வாக்கியம் இருக்க, இது எல்லாருக்குமே பொருந்தும், இதுவும் விதி தான் அதுவும் விதி தான். ஆனால் தர்மம் சர அப்படின்ற விதி சில பேருக்கு மட்டும் பொருந்தும், சில தர்மங்களை சில பேர் பண்ணலாம் சில பேர் பண்ண முடியாது, எல்லாராலையும் ஒரே மாதிரியான தர்மத்தை பண்ண முடியாது. அங்கே ஜாதி பேதம் இருக்குது, ஆசிரம பேதங்களும் இருக்குது இல்லையா. ஆனால் இந்த இடத்துல சத்தியம் வதன்ற இடத்துல இன்னார் இவாள் சத்தியத்தை பேசணும், இவாள் சத்தியத்தை பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு வாசி இல்லாமல் லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேருக்கும் ஒரே துல்லியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னால் ராஜசம்ஹிதை மூலமாக சத்தியம் வத அப்படின்ற விஷயமானது சொல்லப்படுறது. அதுதான் ஒரு, அதாவது இந்த அதிகாரிகள் எல்லாருமே அதிகாரிகள். எப்படி பகவத் ஆசிரயனோ பாகவத ஆசிரயனோ ஆச்சாரியனுடைய ஆசிரயனோ இந்த விஷயங்களுக்கு அதிகாரிகள் அப்படின்னு நியத்தி இல்லையோ, இவர்கள் தான் அதிகாரிகள் இவர்கள் அதிகாரிகள் இல்லை அப்படின்னு நியத்தி இல்லையோ, அதுபோலேயே இந்த விஷயத்துக்கும் இவால் தான் சத்தியம் பேசணும் இவால் தான் சத்தியம் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு நியத்தியெல்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை சிக்ஷிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா. சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு இப்படி இப்படி பண்ணணும்னு. ஆனால் தான் நாச்சியாரும் சில விஷயங்களை இதில் சிக்ஷிக்கிறார் இந்த பாசுரத்து மூலமாக. அந்த சிக்ஷனார்த்தத்துக்கோசரம் தான் இந்த பாசுரம் ஆரம்பிச்சதுன்னு பெரியவாள் வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். சாஸ்திரவசியத்துவம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பாட்டில் சாஸ்திரவசியத்துவம் சொல்லப்படுறது. சாஸ்திரத்தினால இந்தந்த கர்மாக்கள் பண்ணணும், சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட இந்த கர்மாக்களை மட்டும்தான் பண்ணணும், இந்த சாஸ்திரத்தினால் சொல்லப்படாத கர்மாக்களை பண்ணக்கூடாது அப்படின்னு லோகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்குமே சாஸ்திரவசியத்துவமானது இந்த பாட்டினால் சொல்லப்படுறது. அதுவும் முதல் நாளே நம்ம அவதாரிக்கிலே பார்த்தோம், பகவத்கீதைக்கும் திருப்பாவைக்கும் பல இடங்களில் நம்மளால் சாமியம் காட்ட முடியும்னு. அதுபோலவே இந்த இடத்துலையும் நம்மளால் சாமியம் காட்ட முடிகிறது. 11வது அத்தியாயத்தில் பெருமாள் சாதிக்கிறார், யஹா சாஸ்திர விதி உசிருஜ்ய வர்த்தத்தே காமகாரதா நசசித்தியம் அவாப்னோதி ந சுகம் ந பரமாங்கதிம் அப்படின்னு. இது 11வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். எவன் ஒருத்தன் சாஸ்திர விதியை மீறி மனம் போனபடி நடந்துக்கிறானோ அவன் ஆமுஷ்மிக்க பலத்தை எதையுமே அவன் அடையிறதே கிடையாது. அந்த ஆமுஷ்மிக்கமான சுகமானது எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு பரகதி பிராப்திக்கே அவனுக்கு பிரசக்தின்றதே கிடையவே கிடையாது. அதனால்தான் பெருமாளே ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யான்னு சொன்னார்.
அந்த ஆக்ஞா அதிலங்கனம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மீறி எவன் பண்ணுறானோ அவனுக்கு எந்த விதமான நற்கதியுமே கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ஆகையினால தான் பகவத்கீதையில் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்தித்தவுன்னு சொன்னார். இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது அப்படின்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னால் சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு தான் நாம் இப்படி முடிவு பண்ணுறோம். ஆகையினால அந்த சாஸ்திர விஷயங்களை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டு ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியறது. அதனால் சாஸ்திரம்தான் பிரமாணம். இப்படி சாஸ்திர வசியத்துவம் சாஸ்திர வசியத்துவம் உள்ளவர்களுக்கே இந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகாரிகள். இந்த சாஸ்திர வசியத்துவம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் அதிகாரிகள் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த பாசுரமானது ஏற்பட்டது. ஏன்னா அதனால தான் சிக்ஷணார்த்தம் சொல்லப்படுதுன்னு சொன்னோம். சிக்ஷணம் அப்படின்னால் இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சிக்ஷணம் பண்ணணும். சிக்ஷைய தீதி சிக்ஷணம். அப்போ சிக்ஷணம் பண்ணாதான் அவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியுன்றதுக்காக இந்த பாசுரங்கள் மூலமாக நாச்சியார் நமக்கு சிக்ஷணம் பண்ணி காட்டுறான். பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோன்னு சாதிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள் மற்ற லோகங்களை காட்டிலும் இந்த பூலோகத்தில் வாழற வாழ்க்கை ஒரு சிறப்பு இருக்குதுன்னு காட்டுறான். இந்த பாசுரத்தில் இந்த பூலோகத்தில் பாசுரத்தினுடைய சாரமான ஒரு அர்த்தத்தை அடியன் முதல்ல விஞ்ஞாபிச்சிடுறேன். அப்புறமா எவ்வளவு விஸ்தாரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ விஸ்தாரமாக பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த லோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நாம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அடியன் விஞ்ஞாபிக்கிறேன், அதையெல்லாம் கேளுங்கோன்னு நாச்சியார் சொல்கிறார். என்ன பண்ணோம்? பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இப்போ இந்த செய்ய வேண்டிய காரியங்கள் மூணு, செய்யக்கூடாத காரியங்கள் சிலதுன்னு இந்த பாசுரத்தில் நாம் பிரிச்சுக்கலாம் இல்லையா. பரமனடி பாடுறது, நாட்காலே நீராடுறது இல்லையா, அதே மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, இது மூணெல்லாம் இது மூணும் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்போ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், இதெல்லாம் செய்யக்கூடாதவைகள். அப்போது சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்டவைகள் பரமனடி பாடுறது, நாட்காலே நீராடுறது, ஆந்தனையும் கை காட்டுறது. அப்போது பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி ஆந்தனையும் கை காட்டி, இது மூணும் சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்டது செய்ய வேண்டிய கிரியைகள். அப்போ செய்யக்கூடாதவைகள் விரத காலங்களில் செய்யக்கூடாதவைகள்னு பிரித்தா நாச்சியார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படி. அப்போ இந்த பாசுரத்தினால் நமக்கு என்ன தெரிகிறது? இந்த பூலோகத்தில் பிறந்தவாளுக்குத்தான் ஏற்றம் இருக்குது, நாம் தான் கிருஷ்ணனை அனுபவிக்க போகிறோம். போன பாசுரம் சொன்னாலும் இல்லையோ, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான்னு சொன்னாலும் இல்லையோ. அப்போ அப்படிப்பட்ட விசேஷங்களுடன் பொருந்திய அந்த நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னால் பார்க்கடலில் பையத்துயின்ற. அவன் பார்க்கடலில் பையத்துயின்று கொண்டிருக்கிறான், பார்க்கடல்ல கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சாதிக்கிறான் இந்த இடத்துல நாச்சியார். அப்போது அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறதுக்கான ஒரு தன்மை ஒரு அதிகாரித்துவம் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு அருகதா யாருக்கு வரும்னா நமக்கு வரும். சரி, நமக்கு எப்படி பார்க்கடலில் தூங்கிட்டு இருக்கவனை யோக நித்திரையில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இகலோகத்தில் இருந்துட்டுன்னு கேட்டால், அந்த பார்க்கடலில் எந்த பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கானோ வியூகாவதார மூர்த்தியாக இருக்கானோ அவன் நம்முடைய கோகுலத்தில் வந்து பிறந்திருக்கான் இல்லையா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொல்லி அவன் நம்முடைய கோகுலத்திலே வந்து நம் கண்ணதிரே வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அப்படிப்பட்ட பெருமாளை அடைவதற்காக நாம் இந்த நோன்பானது நோக்கப்படுகிறது.
அப்போ அந்த நோன்பு நோற்கணும் அப்படின்னால் ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், ஒரு விரதத்தை அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும் அப்படின்னால் நமக்கு இந்த செய்யும் கிரிசைகள் தேவை, செய்யாத விஷயங்கள் தேவை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் அதனால தான் நமக்கு பட்டியலிட்டு காட்டுறான் நாச்சியார். அதனால தான் ஆரம்பத்திலே அடியன் விஞ்ஞாபிச்சேன், சின்ன விஷயங்களை சிக்ஷிக்க வேண்டியிருக்கு. அதிகாரிகள் எல்லாரும் அதிகாரிகளாக இருந்தாலும் சிக்ஷணம் அப்படின்னால் ஸ்வயம் பிராட்டியாக போயிட்டபடினால அவள் நமக்கு சிக்ஷணம் பண்ணுறான் இந்த பாசுரத்தினாலன்னு தெரிகிறது. அப்போது வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணம் பாவைக்கு. போன பாசுரத்தில் போதுவீர் போதுமினோ அப்படின்னு சாதித்தாள். இப்போ திருப்பாவை அப்படின்றது ஒரு உயர்ந்ததான ஒரு விரதம், ஒரு மார்கழி நீராட்டம் அப்படின்றது இது ஒரு விரதம். இந்த விரதத்துக்கு ஏற்கனவே சொன்ன போல் யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கோ அவெல்லாம் வாருங்கள் அப்படின்னு சாதித்தார். அப்போ இச்சை தான் முக்கியம் இல்லையா, இச்சானுகிரகீதமாக தான் காரியங்கள் இருக்கும். எப்போ இச்சையே இல்லையோ செயலில் ஈடுபாடு இருக்காது. அப்போ அதை அனுஷ்டிக்கக்கூடிய எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ அவள் வரலாம், நிர்பந்தம் இல்லை, எல்லாரும் அதிகாரிகள்னு சொன்னார். ஆனால் இப்போ இந்த பாசுரத்தில் நீங்கள் எல்லோரும் அதிகாரிகள், யார், இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதிகாரிகள், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றார். இது ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்குது, பரத்வாஜ சம்ஹிதையில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச வைஷ்ணவ சம சம்சிரயா தேனைவதே பிரயசியாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம்னு ஒரு ஸ்லோகம். பசுவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதத்தில் பசு அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும் பேர், மிருகம் அப்படின்னா மான்க்கு மட்டும் பேர். தமிழில் சொல்கிற மாதிரி கிடையாது, தமிழில் பசுன்னா நாம் ஆற்றுல இருக்கக்கூடிய பசுவுக்கு பேர், மிருகம் அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும் பேர். அப்படியே டூ டிஃப்ரெண்ட் சம்ஸ்கிருதத்தில் பசு அப்படின்னா எல்லா விலங்குகளுக்கும் பேர், நாலு கால் பிராணி எல்லாத்துக்கும் பசுன்னு பேர். மிருகா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் மான்கு மட்டும்தான் பேர். அப்போது பசுர் மனுஷ பக்ஷிவான்ற இடத்துல பசுவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், இல்லை ராட்சசனாக இருக்கட்டும், யாராவது அந்த பகவானை மனசில் தியானம் பண்ணி அவனை அடைந்து விட்டால் யாராக இருந்தாலும் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறான் பெருமாள் இல்லையா. தேனைவத்தே பிரயசியந்தி பிரயாசியந்தி தத்விஷ்ணோகோ பரமம் பதம்னு சொல்கிறான். அப்போ யாராக இருக்கட்டும் என்னை வந்து சரணாகத்தின்னு பண்ணிட்டான்னா அவனை நான் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். இது ராமாயணத்துலேயும் வருது இல்லையா, விபீஷணன் உத்பபாத கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைகின்னு ராவணனிடத்தில் சண்டை போட்டுண்டு ராமரிடத்திலே போய் அடைக்கலம் புகுந்தால் அவன் விபீஷணன் என்ன சொல்கிறான், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராம ராகவாய மகாத்மனேன்னு சொல்கிறான். இப்போ நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ, யார் வந்திருக்கேன்னு சொல்லுவோம், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், க்ஷிப்ரம் ஒன்றுத்துக்கும் உதவாகதவன், பிராட்டியே அபகரிச்சுண்டு போனவனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷன் வந்திருக்கான்னு சொல்லுங்கோ. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கோ, அயோக்கியன்னு சொல்லுங்கோ, ராக ராட்சசம் வந்திருக்கான்னு சொல்லுங்கோ, ராவண உருப்படாத அந்த ராவனுடைய தம்பி வந்திருக்கான்னு சொல்லுங்கோ. லோகத்தில் யாருமே எந்த காரியம் பண்ணக்கூடாதோ அப்பேற்பட்ட ஒரு மகத்பாபத்தை பண்ண அந்த ராவனுடைய தம்பி வந்திருக்கான்னு சொல்லுங்கோ. ஆனால் போய் சொல்லுங்கோ நிவேதய தூ இல்லையா, தயவு செய்து யாராவது போய் சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போது வாங்க எல்லாரும் வரலாம், யார் வந்தாலும் வரவேற்கிறேன். அப்போ யார் வந்தாலும் வரவேற்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்போ யார் யார் வரணும், சத்தியம் வத சத்தியம் பேசுகிறவா வரணும். அப்போ சத்தியம் எப்படி பேசுறது, அப்போ லோகத்தில் அசத்தியம் பேசுகிறவா இருக்கான்னா யாருமே சத்தியம் பேசுறது ரொம்ப கம்மி, அசத்தியம் பேசுகிறவா தான் லோகத்தில் ஜாஸ்தியாக இருக்கா. பல விஷயங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அசத்தியம் பேசுகிறவா தான் இருக்கா. இப்போ அதை காட்டணுமோ இல்லையோ, அந்த தர்மங்களை காட்டணுமோ இல்லையோ. அப்போ இந்த தர்மங்களை இந்த லோகத்தில் வாழ்ந்த வாழ் இடத்துல மட்டும்தான் நம்ம சிக்ஷணம் பண்ண முடியும்,
மற்ற லோகத்தில் வாழ்ந்தவாளுக்கு சிக்ஷனம் பண்ண வேண்டிய அவசியம் பிராட்டி கிடையாது. அப்போ அவ்வளவு சீக்கிரம் அவ அசத்தியம் வதேன்னு அசத்தியத்தை பேச போகிறது இல்லை. அவ எங்கேயுமே பொய் பேசினா ஏதோ புராண கதைகள் வேணால் நம்ம கதைகள் சொல்லிட்டு போகலாம். இந்திரன் பொய் சொன்னா, இன்னொன்று இடத்துல வேறு ஏதோ ஒரு தேவத்தை பொய் சொல்லித்து அப்படின்னு நம்ம கதைகள் வேணால் சொல்லலாம். புராண கதைகளில் வாஸ்தவிகமாக அவள் வந்து ராஜசம்ஹிதை போட்ட கட்டளையை அவள் மீற போடுறது இல்லை. ஆனால் இகலோகத்தில் எல்லாரும் எல்லா விதமான காரியங்களும் மீறிண்டு தான் இருக்கும். தர்மத்தை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது இந்த லோகத்தில் திருத்தினா தான், இந்த லோகத்தில் பிறந்தவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருக்குது பிராட்டிக்கு. அதனால் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னான். இன்னும் பெரியவாள் அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற இடத்துல அப்படின்னு வாத்தியார் சுவாமி சொல்லுவார், வையத்து வாழ்வீர்கள்னு வெளிவர ஆயிட்டிங்க சம்போதன பிரதமையை எடுத்து ஒரு மணி நேரம் சாதிச்சு காட்டுக்குமா. அப்போ அந்த சம்போதன பிரதமா ரொம்ப முக்கியமாக இந்த திருப்பாவையில் இருக்கிற பாசுரங்கள்லேயே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஒரு சம்போதனை இந்த இகலோக ஜனங்களே அப்படின்னு கூப்பிட்ற. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களோ இல்லை விஸ்வாமித்ரன் திருசங்குமாரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கவனோ நமக்கு முக்கியம் இல்லை. இகலோகத்தில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போது வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் கூப்பிடுறா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே. அப்போ இந்த லோகத்தில் இருக்கிற வாழ்க்குன்னு ஒரு பெருமை இருக்குமோ இல்லையோ? என்ன பெருமை இருக்கும் அப்போது இந்த லோகத்தில் இருக்கிற வாழ்க்கு? அப்போது மற்ற லோகங்களை இல்லாத ஜனங்களை காட்டிலும் இந்த லோகத்தில் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கு ஒரு பெருமையை நம்ம காமிக்கணும். அதுக்கு பெரியவாள் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் நமக்கு பண்ணி காட்டுறா. சொர்க்கலோகத்துக்கும் சரி, பிரம்மலோகத்துலேயும் சரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்துலேயும் சரி, அதை காட்டிலும் அந்த லோகங்களை காட்டிலும் உயர்ந்ததான இந்த பூலோகம், இந்த பூலோகத்தில் பிறவியை உடையவர்களே அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். இப்போ மற்ற ஆழ்வார் பார்த்துக்கோங்களேன், மற்ற ஆழ்வார் இப்படி சொல்லவே இல்லை இல்லையா. ஆதலால் பிறவி வேண்டேன்னார் ஒரு ஆழ்வார், இனி பிறவி யான் வேண்டேன்னார் இன்னொரு ஆழ்வார், எனக்கு பிறவியே வேண்டாம் இதுவே போகும் இல்லையா, இந்த லோகத்தில் இருக்கிறது காட்டில் எனக்கு வேறு வேண்டாம், நான் என்னை சீக்கிரமாக அழிச்சுட்டு போயிட்டுன்றார் அவர் ஆழ்வார்கள்லாம். பேதை நூறு வேதம் பிராயம் நூறு வேதம் நூறு பிராயம் நூறுனு சொல்லிட்டு தொண்டடி பொழியாழ்வார் ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொல்லிட்டார், எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். அதே தொண்டடி பொழியாழ்வார் இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், அரங்கனை தவிர வேறு பற்றி பாடமாட்டேன்னு சொல்லிட்டு ரங்கநாதன் சேவையை காட்டில் எனக்கு வேறு எதுவும் முக்கியமே இல்லைன்னு பச்சையமாக மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு அதே தொண்டடி பொடியாழ்வாரும் காட்டுறார். அப்போது இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்றது எவ்வளவு முக்கியன்றது நமக்கு தெரிகிறது. இந்த லோகத்தை காட்டிலும் வேற வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாளை சேவிக்கணும் அது எனக்கு உனக்கு வேணுமா அப்படின்னால் எனக்கு வேண்டான்னு பல பேர் சொல்லியிருக்கா. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க வேண்டிய காரிய தேவை நமக்கு இல்லை. அப்போ என்ன தேவை இருக்குது? இச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருள், அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர். அப்போது அரங்கனை சேவிப்பதை காட்டிலும் எனக்கு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சேவை வேணும்னாலும் எனக்கு வாண்டான்னு சாதித்தார். அதே போல் வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லும்பொழுது சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசேபி நமேபிலாசகன்னார், எனக்கு வரதராஜனை சேவிக்கக்கூடிய இந்த சேவையை காட்டிலும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சேவை எனக்கு, வைகுண்டத்தில் நீ வாசமே கொடுத்தாலும் எனக்கு வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷகான்னு சொல்கிறார் வர சுவாமி தேசிகன். ராமாயணத்திலே வருதே ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, பாவோ நான்யத்ர கச்சதீன்னு, நீ என்னோட வைகுண்டத்துக்கு வரையா வேண்டாம் எனக்கு தேவையில்லை அந்த இடத்துல, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம்னர் ஆஞ்சநேயர், எந்தெந்த இடத்துலலாம் ராமாயணம் வாசிக்கிறாளோ அந்தந்த இடத்துலாம் இகலோகத்திலே நான் இருந்துடுறேன், பாவோ நான்யத்திர கச்சதி, என்னுடைய எண்ணமானது வேறு இடத்துல வராது, ராமனை தவிர என்னுடைய எண்ணம் வேறு எங்கேயுமே போகாதுனர். அப்போ இதுக்கு காரணம் எங்கே? இகலோகத்தில் வாழ்ந்தால்தான் இந்த சுகங்கள் கிடைக்கும், பரலோகத்தில் வாழ்ந்தால் இந்த சுகங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது பூலோகத்தில் ஏகப்பட்ட திவ்யதேசங்கள் இருக்குது,
இல்லையா? கோவில்களே இல்லாத சொர்க்கலோகத்தை காட்டிலும் 108 திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய இகலோகங்கள் ரொம்ப வசதி இல்லையா? பிரம்மலோகத்திலையும் பகவானுடைய சன்னதி இல்லை, பிரம்மலோகத்தில் பகவானுடைய சன்னதி இருக்கா போலையும் தெரியல. அதனால் பிரம்மலோகத்தை காட்டிலும் வசந்தது இந்த பூலோகம். வைகுண்ட லோகத்துக்கு போனாலும் அங்கேயும் அர்ச்சாவதார திருமேனியில் பெருமாள் எழுந்தருளி இல்லை. எந்த பெருமாளை பார்த்து இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணம் வேண்டேன்னு சொன்னாரோ அந்த அர்ச்சாவதார திருமேனியாக இருக்கக்கூடிய ரங்கநாதன், அதை காட்டிலும் வேறு ஒன்றும் எதுவுமே தேவையே இல்லை. மந்திபாயும் வேங்கடம்னு சொன்னார் ஆழ்வார். அப்போ அந்த திருவேங்கட பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் வேற ஒன்றும் பெருசாக தெரிகிற மாதிரி தெரில. அப்போது வையத்து வாழ்வீர்கள்னு சொன்ன இடத்துல, ஹே ஜனங்களே, இந்த லோகத்தில் சௌகரியமாக இருக்கக்கூடிய ஜனங்களே, அப்போ இந்த லோகம் எப்பேற்பட்ட லோகம்? பெருமாள் பிறந்திருக்கான் அந்த லோகம். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் பூதபாவனா ஜனிஷ்யதி தத் பூஜார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. அப்போ பெருமாள் பிறந்திருக்கான் எங்கே? பக்கத்தில் நந்தகோகுலத்தில் பெருமாள் பிறந்திருக்கான். அப்போ பெருமாள் பிறந்திருக்கக்கூடிய அந்த தேசத்தை விட்டுட்டு வேற ஒரு தேசம் நமக்கு அவனே கொடுப்பான்னா கூட அந்த தேசம் நமக்கு தேவையில்லை. அப்போ வாசுதேவ கிரகே சாட்சாத் பக்கத்தில் இருக்க, வசுதேவ கிரகே சாட்சாத் பக்கத்தில் இருக்க வசுதேவருடைய கிரகத்தில் பெருமாள் பிறந்திருக்கான். அப்போ அவனுடைய பூஜைக்கோசரம் ஜனிஷதி. அப்போ எல்லாரும் கூட மொத்த பேரும் அவனுடைய பூஜைக்கோசரம் தேவலோகத்திலேருந்து இறங்கி ஓடி வந்துடுறா இந்த லோகத்துக்கு. யாரு? கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறதுக்காக தேவர்கள்லாம் இறங்கி ஓடி வரா இந்த லோகத்துக்கு. அப்போது அவள்லாம் இந்த லோகத்துக்கு இறங்கி வரா, நாம் இந்த லோகத்திலேயே பிறந்திருக்கோம். அப்போ நமக்குத்தானே கிருஷ்ணனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அவளை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அதனால் நாச்சியார் இங்கே என்ன பண்ணால், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஒரு சம்போதனை பிரதமா போட்டு ஏ மகாஜனங்களேன்னு கூப்பிடுறா. அப்போ வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஏ ஜனங்களேன்னு கூட்டாச்சு, நாமும் நம் பாவைக்கு. அப்போ நாமும் நமக்குன்னு சில காரியங்கள் பண்ணணும். இது வியாக்கியானத்தில் பெரியவாள் எடுத்திருக்கா. பூனைக்குட்டி நியாயம் குரங்கு குட்டி நியாயம்னு ஒன்று அழகாக ஒன்று சொல்கிற. இந்த பூனையும் குட்டி போடுறது, குரங்கும் குட்டி போடுறது. பூனையுடைய குட்டி அங்கேயே இருக்கும், எங்கே தாயார் குட்டி போட்டு வச்சுதோ அங்கேயே இருக்கும், அண்ணனை நவுந்து வராது. பூனையாக தாய் பூனையாக போய் அதை இங்கேருந்து கவி இன்னொரு இடத்துல வைக்கும், அங்கேருந்து கவி இன்னொரு இடத்துல வைக்கும். அந்த எஜமானன் இடத்துல சந்தேகம் வந்துடுச்சுன்னா மாற்றி 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 வைக்கும். குரங்கு குட்டி அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஆபத்துனா அது 2 அடி எடுத்து வச்சதுன்னா தாய் 8 அடி எடுத்து வைக்கும், போய் டக்குன்னு கட்டின்றோம். எந்த சமயத்துலேயும் விடவே விடாது. எத்தனை மரத்துக்கு மரம் தாவினாலும் குரங்கு குட்டி விடவே விடாது. அப்போ குரங்கு குட்டி விடவே விடாமல் எப்படி இருக்கோ அதே போல் எந்த காலகட்டத்திலையும் நாமளும் பெருமாளை விடவே கூடாதுன்றதுக்காகத்தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சாதித்தான். நாமும் நம் பாவைக்கு. அப்போ நாமும் நம் பாவைக்கு என்ன பண்ணணும்? நாமளும் பெருமாளை சேவிக்கிறதுக்கான காரியம் பண்ணணும். கிருத்தியா கிருத்திய விவேகமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறதுன்னு நான் வியாக்கியானத்தில். கிருத்தியா கிருத்திய விவேகம், இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்ற விவேகம். சரி, இது எப்படி தெரிகிறது அப்படின்னால், இது பெரியவாளுடைய வார்த்தைகள்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பெரியவாளுடைய வியாக்கியானங்களை பார்த்தால் தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி உபவாசம், இன்றைக்கி தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இன்றைக்கி தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறா வந்து, தீர்த்தம் சாப்பிடலாமா உபவாசமாச்சு. நாம் எடுத்தோடனே பரவாயில்ல தீர்த்தம் தானே சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா தீர்த்தம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கா. சாஸ்திரம் எப்படி தீர்த்தம் சாப்பிட்ணும்னு சொல்கிறது? மடக்கு மடக்குன்னு வேலை வேலைக்கு ஒரு ஒரு சொம்பு சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அதுதான் உபவாசம் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. சில பேர் பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டா பரவாயில்லன்றா, சில பேர் அது கூட கூடாது நிர்ஜல உபவாசத்தில்ன்றா. சாஸ்திரம் எது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதை பெரியவாள்கிட்ட கேட்டு அதை எப்படி சொல்கிறதோ அப்படி எடுத்துக்கணும். சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ நாம பொத்தாம்பசுவாக சொல்லிடக்கூடாது எதையுமே. அப்படி ஏதாவது சாஸ்திரத்துக்கு விரோதமாக சொல்லிட்டால் அந்த உபவாசத்துக்கு பங்கம் ஏற்பட்டுரும். ஆனால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள்,
நாமும் இந்த நோன்புக்காக சில வேலைகளை செய்யணும், அதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்றா. சுவாமி தேசிகன் ஞாச தர்சகத்திலே நமக்கெல்லாம் பிரதிதினம் சொல்லிட்டு இருக்க ஸ்லோகம், அதுலேயே நமக்கு சொல்கிறார் சுவாமி தேசிகன், அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபுன்னு சொல்கிறார். ஹே பிரபு வரதராஜா, நீ என்னை க்ஷமிக்கணும். ஏன், எதுக்காக? நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டேன், நான் பண்ணது தப்பா ரைட்டாக எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. எதை சாஸ்திரம் வேணான்னு சொல்கிறதோ அதை பண்ணுறேன், எதை சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்கிறதோ அதை பண்ணுறதே இல்லை நான். அப்போது கிருத்தியங்களை பண்ணணும்னு தோணலை, அகிருத்தியங்களை பண்ணணும்னு தோன்றது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த பாப்பங்களை பொறுத்துக்கோ. அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாஞ்ச அகரணம், இதை நீ எனக்கு தயவு செய்து பொறுத்துக்க மாட்டியா ஏ வரதான்னு பிரார்த்திக்கிறார். அப்போது திருப்பாவைன்ற இந்த நோன்புக்கும் சில செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, சில செய்யத்தகாத காரியங்கள் இருக்குன்றத நாச்சியார் இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு எல்லோரையும் கூப்பிட்றா. அதுவும் எப்படி கூப்பிட்றா, இந்த லோகத்தில் வாழ கொடுத்து வைத்தவர்களே வாங்கோன்னு கூப்பிட்றா. அதுவும் ஒரு அழகான விஷயம், இந்திராதி தேவதைகள் இந்திரா வைகுண்டத்தை காட்டிலும் இந்த லோகம் சிறந்ததுன்றதுக்கு பெரியவாள் அழகாக ஒரு வியாக்கியானத்தில் சொல்கிறா. இந்திராதி தேவதைகள் ஒரு யாகம், வாஜபேய ஹோமாதி யாகங்கள் பண்ணலாம். அப்தோர் யாம வாஜபேய ஹோமாதிகள்னு சொல்கிறா, அந்த யாகங்களை பண்ணலாம். தேவதைகளும் தங்களுடைய ஒரு க்ஷேமத்துக்காக பகவானை உத்தேசித்து யாகம் பண்ணுறா. சரி, தேவதைகளுக்குன்னு சில யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு எப்படி யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி தேவதைகளுக்கு யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த யாகங்களை அவள் பண்ணுறா, அந்த யாகங்களை அவள் பண்ணுறா அப்படின்னால் அவள் தேவலோகத்தில் இருந்துன்னு பண்ண முடியாது யாகத்தை, கீழே வந்து தான் இந்த லோகத்தில் பூலோகத்தில் வந்து தான் யாகம் பண்ணோம், அங்கேருந்துன்னு பண்ணால் பலன் கிடைக்காது. அப்போது இந்திராதி தேவதைகளே யாகம் பண்ணணும்னா இந்த லோகத்துக்கு தான் இறங்கி வரணும். அப்போது நம்முடைய பாரத தேசம் அவ்வளோ வசதியான தேசம், இங்கே தானே தேவதைகள் இறங்கி வந்து யாகம் பண்ணுற மாதிரி பல மகரிஷிகள் இங்கே தானே யாகம் பண்ணுறா. அப்போ அப்பேற்பட்ட ஊர் இல்லையா இந்த ஊர், அப்போ அந்த ஊரில் பிறந்தவர்கள் நாம் எப்பேற்பட்டவர்கள், ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ, கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்புறோன்னு சொல்லிட்டு நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு. அப்போ ராமரோடு சேர்ந்து இந்த லோகத்தில் அந்த சமயத்தில் ஜீவிச்சிருந்தவர்கள் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவர்கள். இதை கம்பனே சொல்கிறானே, எவ்வுலகத்தோர் யாவரும் தவையும் செய்து ஏறுமான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அறுத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம்னு சொல்கிறானோ இல்லையோ. அயோத்தி மாநகரத்தை பற்றி சொல்கிறான் கம்பன். வால்மீகியும் அயோத்தி மாநகரத்தை பற்றி சொன்னார். அப்போ நம்மாழ்வார் சொன்னா போலே நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ள சொன்னா போல சொல்கிறான் கம்பன். எப்பேற்பட்ட விஷயம், தேவர்களும் சேர்ந்து இறங்கி வரக்கூடிய பூமி இல்லையா இந்த பூமி. இப்படிய மொத்த பேரும் நம்ம பேசிகிட்டே இருந்தால் அதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், பெருமாள் பகவானே மே சர்வேஸ்வரன் என்ன பண்ணுறான், வைகுண்ட லோகத்திலேருந்து இறங்கி இங்கே அவதாரம் பண்ண ஆசைப்பட்றான். அதுதானே நம்ம சொன்னோம், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், அவதாரிக்கிலேயே சொன்னோம் இல்லையா, தசரதன் யாகம் பண்ணதுனாலே ராமன் பிறந்தான் கிடையவே கிடையாது, அவன் முடிவு பண்ணான் தசரதனை தகப்பனாக ஏற்றுக்கிறதுக்காக. ஆத்மானம் மானுஷம் மன்னியன் ரெண்டும் கோ இன்சிடென்ட்டு, ஒன்றா ஆயிடுத்து. தேவர்கள்லாம் போய் வேண்டிண்டா ராவனை ஒழிச்சு கட்டினோன்னு, சரி நான் பிறக்கிறேன்னா பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், மனுஷனாக மட்டும் பிறந்தால்தான் ராவனை கொல்ல முடியும், சரி அப்படியே மனுஷனாக பிறக்கிறேன் போ அப்படின்னார். அப்போ என்ன முடிவு பண்ணார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். அப்போது
ராமன் முடிவு பண்ணார், தசரதன்லாம் ஒன்றும் முடிவு பண்ணவே இல்லை. அப்போ பெருமாளுக்கே ஆசை இந்த லோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் தான் ஆழ்வார் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு சாதித்தார். எப்பேற்பட்ட ஊர் இந்த ஊர். ஆனால்தான் நாச்சியாரும் கிருஷ்ணாவதாரத்துடைய பெருமையை பேசுறதுக்காக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு காட்டுறா. இது யாருக்கு சொல்லணும்? அதுதான் இந்த கிருத்தியா கிருத்திய விவேகம்னு சொன்னோம். இதை யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? பெருமாள் பகவத்கீதையில் சொல்கிறார், இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சனன்னு சொல்கிறார் 18 அத்தியாயத்தில் கடைசியில். ஏ அர்ஜுனா, என்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு இதை சொல்லாத, தபஸ் இல்லாதவர்களுக்கு சொல்லாத. அதபஸ்காய, எவன் ஒருத்தன் தியானத்தோடு கூடின தபஸ் பண்ணலையோ அவனுக்கு சொல்லாத. எவன் ஒருத்தன் பக்தன் இல்லையோ அவனுக்கு சொல்லாத. அசூயை இல்லாதவனுக்கு, அசூயை இருக்கிறவனுக்கு சொல்லாத. அப்போது இவர்களுக்கு சொல்லணும், இவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அதே போல் இந்த காரியங்கள் பண்ணணும், இந்த காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமாகவே நாச்சியார் காட்டுறா. அதுவும் ஆழ்வார் சொல்லும்பொழுது, எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கும் போது, பகவானுடைய சரித்திரத்தை சொல்லும்பொழுது எழுந்தும் பறந்தும் துள்ளிண்டு நாம் அந்த விஷயங்களை கேட்கணுமா? சில இடங்கள்லாம் பார்த்தால் ஆரம்பிக்கும்பொழுதே கொட்டாய் விட ஆரம்பிச்சிருவா. பெருமாள் விஷயத்தில் ஆனால் தான் பாகவதத்தில் சொல்லும்பொழுது நிகம கல்பத்தரோஹோ கலிதம் பதம்னு சொல்லிட்டு ரசிகாக புவி பாவுக்காகான்னு சொன்னான். ரசிகர்களாக இருக்கணும் பெருமாளுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு, அரசிகர்களாக இருக்கக்கூடாது. அதனால தான் கேளீரோ செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொன்னான். அப்போ பெருமாள் விஷயம் இப்பேற்பட்ட ஒஸ்தியான விஷயங்கள், பகவானுடைய குணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னால் ராமனுடைய திவ்ய திருவடியை தவிர ஹனுமானுக்கு எதுவுமே பிடிக்காது இல்லையா? மற்ற விஷயத்தை பார்க்கவே பிடிக்காது. ஆழ்வார் சாதித்தா போல, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இப்போ ராமனுடைய திருவடியை காட்டிலும் வேறொன்று அவருக்கு பெருசாகவே தெரியவே இல்லை. அதனால்தான் அவர் பாவோ நான்யத்ர கச்சதின்னு சொன்னார், பக்திஸ்ட நியதா வீரா அப்படின்னு அங்கேயும் ஒரு சம்போதன பிரதமா போடுறா. பாவோ நான்யத்ர கச்சதி, இந்த ராம திருஷ்டியை தவிர வேற வைகுண்ட திருஷ்டியாக இருந்தாலும் எனக்கு வேண்டான்ற. அப்போ அவ அப்படி இருக்கிறப்போ இந்த லோகத்தில் நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னொரு பாசுரம் பெருமாள் திருமொழியில் குலசேகர பெருமாள் சாதிக்கிறார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடியேன் ஆவெனோ. அந்த பாசுரம் சொல்லும்போது குலசேகர ஆழ்வார், எவ்வளோ அழகான பாசுரம் இந்த பாசுரம், பெரிய ஐராவத யானையாக இருக்கிறதுக்கு யானை மேலே இருக்கக்கூடிய இந்திர பதவி எனக்கு வேண்டாம் இல்லையா? மாண்டு பிறப்பொழிந்து வைகுண்டம் புக்கவரும் மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடமேனர். நான் ஒருத்தருக்கு மோட்சத்துக்கே போயிட்டார், அவர் மோட்சத்துக்கே போய் வைகுண்டத்திலுக்கே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன எண்ணம் வருமா, மாண்டு பிறப்பொழிந்து வைகுண்டம் புக்கவரும், அவளுக்கு பிறப்புன்றதே போய் இனி புனர்ஜென்மன்றதே கிடையாது, நீ மோட்சத்துக்கு வந்துட்ட, நீ இன்னும் வைகுண்டத்திலேயே எனக்கு கைங்கரியம் பண்ணின்றேன்னு சொல்லினாலும் கூட அவளுக்கு கூட மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடமே. மறுபடியும் ஒருவேளை பூலோகத்துக்கு போய் திருவேங்கட பெருமாளை சேவிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா? அந்த மாதிரி பிறவியே வேண்டான்னு சொல்லி அர்ச்சராதி மார்க்கத்தில் வைகுண்டத்துக்கு போனவர்கள்லாம் கூட திருவேங்கட பெருமாளை சேவிக்கிறதுக்காக கீழே இறங்கி வராளாம். இது குலசேகர பெருமாளுடைய பாசுரம். அப்போ அப்பேற்பட்ட பாசுரம் இல்லையா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு போனால் கூட இன்றைக்கும் பாருங்கோ, ஜருகண்டி ஜருகண்டி தான், 2 செகண்டு தான், அதுக்கு மேலே கிடையாது.
ஒசரமாக இருக்கிறவன் அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தான்னா ஒரு 10 செகண்ட் சேவிப்பான் இல்லையா, கருடன் சன்னதியிலேருந்து சேவிச்சுட்டே போகலாம் அவன். அப்படி ஒசரம் இல்லை, 3 அடி 4 அடி தான் இருக்கான்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, மொத்தமே 2 செகண்ட் 3 செகண்டு தான் ஜெரகண்டி தான். ஆனால் ஜனங்கள் போகாமையாக இருக்கா, அந்த பெருமாளிடத்தில் அவ்வளவு ஏற்றம். இப்படி ஒரு பாசனம் பண்ணுறாருன்னா எப்படித்தான் ஏற்றம் இருக்காமல் போகும் அது? நான் ஏதேனும் ஆவேனோ, மீனாய் பிறப்பேனோ, சாதிக்கிறாரோ இல்லையோ சுவாமியே ஆழ்வார். திருமலையில் மரமாக கூட இருக்கின்றார், திருமலையில் படிக்கட்டாக இருக்கின்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோன்ற. நான் குலசேகர படியில் போய் உட்காந்துட்டு ஒரு படிக்கட்டாக இருந்துன்னு உன்னையே பார்த்துட்டு இருக்க மாட்டேனா? ஆனால் தான் சாதிக்கும்பொழுது ஆரம்பத்திலேயே கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வம் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேணும். ஏதாவது ஒரு கம்பமாக நிற்க மாட்டேனா? ஒரு அழகாக பெரியவா ஒரு வார்த்தை சொல்லுவா, அடியன் வாத்தியார் சொல்கிற வார்த்தை அது. இந்த வைதிகாலெலாம் இந்த பார்க்கும்போது கோவிலில் விநியோகம் வாங்கி சாப்பிட்டு அந்த கம்பத்தில் சார்ந்து உட்காந்துப்பா, எந்த கம்பத்தில் சார்ந்து உட்காந்தாலும் அந்த கம்பத்திலேயே விநியோகத்தை வாங்கிட்டு தடவி விட்டு வந்துடுவா கையை. இது எவ்வளோ ஐசாட்டியம் இது. ஆனால் எங்கள் வாத்தியார் சாதிப்பர் அந்த கம்பத்துக்கு பெரியவாள் சொல்லுவாளாம், அந்த கம்பத்துக்கு 2 விதமான விசேஷமும் உண்டாம். பாகவதாருடைய சம்பந்தமும் ஏற்பட்டது, பெருமாள் பிரசாதமும் அந்த கம்பத்துக்கு கிடச்சிது. ஏதோ அந்த கையில் ஏதோ ஒரு துளியாக ஒட்டியிருக்காதா? அந்த கம்பத்துக்கு பெருமாள் பிரசாதமும் கிடச்சிதான் இல்லையா, அந்த கம்பத்துக்கு பாகவத ஸ்பரிசமும் கிடச்சிதான். அப்போ அந்தளவுக்கு குலசேகர ஆழ்வார் நான் திருவேங்கட மலையில் ஒரு கம்பமாக இருக்க மாட்டோமான்னு கேட்குறார். அதனால் ஆனாச்சியார் சொன்னால், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வியாக்கியானத்தில் இதை எடுக்கிறா பெரியவா, ஏன் செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொன்னான்? செய்யாத செய்யக்கூடாதுன்றதுக்காகவே சொல்கிறாவோ, முதலெடுத்தவொடனே செய்யறத சொல்லிடுறேன்றா. நிகும்பனன்னு ஒரு யஜ்யம், அந்த யாகம், அந்த யாகத்தை இந்திரஜித் பண்ணா. இதை பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா இந்த விஷயத்தை. அந்த யாகத்தை, நிகும்பன யாகத்தை இந்திரஜித் பண்ணுறான், அது மகா பாபமான யாகம், தன்னையும் தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரையுமே அழிச்சிடும் அந்த யாகம். அதனால் அவனும் மாண்டான், ராட்சச குலமே மாண்டுது. அப்படிப்பட்ட ஒரு தப்பான விஷயத்தை நாச்சியார் இந்த இடத்துல சொல்லலை. அதனால்தான் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அப்போ தப்பு பண்ணணும்னு சொல்லவோ, எல்லாரும் ஆனந்தப்படணுன்றதுக்காக சொல்கிறான். லோகமெல்லாம் பிராட்டி இல்லையா, கருணாமூர்த்தினி இல்லையா, அதனால் எல்லாரும் லோகத்தில் க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்காகவே செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த இடத்துல கேளீரோ அப்படின்னு ஒரு பதம் போட்டால், கேட்க வேண்டும்ன்றதுக்காக தான் போட்டான் அந்த பதத்தை. கொஞ்சம் கேளுங்களேன், நான் ஆழ்வார் சொல்லுவார் ஒரு இடத்துல, சொன்னால் விரோதம் இது ஆயினும் காது கொடுத்து கேள்மின்னு. கேளுங்கள், வேதம் சொல்கிறது இல்லையா, பத்ரங்கர்ண பிஸ்ருணியாம் தேவாஹ அப்படின்னு வேதம் சொல்கிறது. முதல்ல மங்களமான விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். 9 விதமான பக்தி லோகத்தில் சொல்கிறா. பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம், இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஸ்டேத் நவலக்ஷணா அப்படின்னு ஒரு பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் வருது. இது பிரகலாதனோட வாக்கியம்தான் இது. அப்படி 9 விதமான பக்தியை சொல்கிறான். ஸ்ரவணம் காது கொடுத்து கேட்கணும், கீர்த்தனம் வாயால் பாடணும், ஸ்மரணம் தியானம் பண்ணணும், பாதசேவனம் பாதாரவிந்தத்தில் அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனம் நமக்கு புஷ்பம் விடுறது, திருப்பா திருவடி சேவை பண்ணணும், அர்ச்சனம்னா புஷ்பம் விடுறது, வந்தனம் கைகூப்பி சேவிக்கணும், தாஸ்யம் வேலைக்காரனாக இருக்கணும், சக்கியம் நண்பனாக இருக்கணும்,
ஆத்ம நிவேதனம் தன்னையே அர்ப்பணிக்கணும். இப்படியெல்லாம் ஒம்பது விதமான பக்தி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஒம்பது விதமான பக்தியில் முதல்ல சொல்லக்கூடிய பக்தி எதுனா சிரவணம். அனந்த நாச்சியாரும் செய்யும் கிரிசைகள் கேளுகிறோ அப்படின்னு சாதிச்சான். அப்போ சிரவணம் ரொம்ப முக்கியம்னு தெரியல இல்லையா? பார்க்கணும்னா கண்களை திறந்து பார்க்கணும், சாப்பிட்ணுன்னா வாயை திறந்து சாப்பிட்ணும், கேட்கணும்னா காது திறந்தா கேட்கணும் இல்லையே, காது சுயம் கேட்கும் பகவானுடைய சிருஷ்டியில் பாருங்கோ. வாயை முடிந்தால் சாப்பிட முடியாது, கண்ணை முடிந்தால் பார்க்க முடியாது. நாம் என்ன பகவானா? பசியத்தி அஸ்வக்ஷுகு சஸ்ருணோதி அகரணஹான்லாம் சொல்கிறதுக்கு கண்ணில்லை பார்க்கிறான் காதில்லை கேட்குறான்றதுக்கெல்லாம் பகவானா நாமோ? நாம் கண்ணை முடிந்தால் பார்க்க முடியாது, வாயை முடிந்தால் சாப்பிட முடியாது, ஆனால் காதை வந்து மூடிந்தால் கேட்கலாம். காது ஆட்டோமேட்டிக்காக திறந்தே தான் இருக்குது. காதை தர கேளு அப்படின்னு கேட்க மாட்டாயா? சொல்ல மாட்டா யாரும். எதையும் அனாவசியமாக பார்க்கக்கூடாது, எதையும் அனாவசியமாக பேசக்கூடாது. சத்விஷயங்களை மகான்கள் இடத்துல கேட்டுட்டே இருக்கணும். கேட்டால்தான் இந்த ஆத்மா க்ஷேமத்தை அடையும். கேட்க கேட்கத்தான் நமக்கு ஆத்ம விஷயங்கள்லாம் புரியுமோ தவிர கேட்காமல் இருந்தால் புரியாது. எல்லாத்தையுமே புஸ்தகத்தை வச்சு படித்து தெரிஞ்சிக்க முடியாது. படித்து தெரிஞ்சுக்கிறதுன்றது சில விஷயங்கள் தான், சில விஷயங்களை ஆச்சாரிய இடத்துல கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் பிரகலாதன் சொல்லும்போது சிரவணம்னு போட்டான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாம் கேட்கணும். கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். பிரம்மசூத்திரம் சொல்கிறது ஆப்ரயானா தத்ராபிகி திருஷ்டம்னு. ஆப்ரயானாத்து கடைசி பர்யந்தம் நம்ம விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அப்போ பகவானுடைய பெருமையை நாம் எப்போ கேட்குறோமோ அன்னிலேருந்து நாம் தியானம் பண்ணுறோம், ஸ்மரணம் பண்ணுறோம், இல்லைனா பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? கேட்கறது தான் ரொம்ப முதல்னாச்சு. அடியன் வாத்தியார் ஒரு பாசுரம் ஸ்லோகம் சொல்கிறது அடியன் ஞாபகம் இருக்குது, இந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் மனநம் பாதசேவனம்ன்றது. அதுக்கு உதாரணமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அழகா, விஷ்ணோஸ்து சிரவணே பரீட்சித் அபவத் வையாசிகை கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருது பூஜனே அக்ரூரஸ்து அபிவாதனே அத ஹனுமான் தாசியே சகித்வே அர்ஜுனா சர்வஸ்மாத் ஆத்ம நிவாசனே பலிரபூத் பக்திர் நவானாம் பலம் அப்படின்னு அஸ்மத் வாத்தியாருக்கு வில்லிவராயசிங்கர் சொன்ன ஸ்லோகம் இது. அப்போது விஷ்ணோஸ்து சிரவணே என இந்த ஒம்பது விதமான பக்திக்கும் ஒம்பது விதமான திருஷ்டாந்தம். கேட்கறதுனா பரீட்சித் மகாராஜா மாதிரி யாரும் கேட்கல. விஷ்ணோஸ்து சிரவணே பரீட்சித் அபவத் ஒய்யா கி கேர்த்தனே பரீட்சித் மகாராஜா மாதிரி யாரும் கேட்கல. அதுவும் சொல்கிறதுன்னு ஆயிடுத்துன்னா சுகபிரம்ம மாதிரி யாரும் சொல்லலை. ஸ்மரணம்னா பிரகலாதன் தான் ஸ்மரணம் பண்ணான், அனுக்ஷணமும் பெருமாளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்தான். அவள் பாத சேவனம் அப்படின்னா அந்த பாத சேவனம் மகாலட்சுமி தான் இன்னி பர்யந்தம் பண்ணுறா பெருமாளுக்கு, வேறு யாரும் பாத சேவனம் அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் அக்ரூரஸ்து அபிவாதனே கம்சன் சொல்கிறான், அத்தியமே சபலம் ஜென்மன் ஓடுறார் கம்சன் போய் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வான்னு, பாபி இவன் வேற எதுக்கோ தான் அழைச்சின்னு வர சொல்கிறான், ஆனாலும் பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் கிடச்சி பார்த்தேன் ஓடுறார் இங்கேருந்து அங்கேக்கு நந்தகோகுலத்துக்கு ஓடுறார் மதுரையிலேருந்து. அப்போ போய் விழுந்து விழுந்து சேவிக்கிறாராம். அப்போது விழுந்து விழுந்து சேவிக்கிறது அக்ரூரத்தை அக்ரூரத்தை காட்டிலும் யாரும் கிடையாது. அப்போது புஷ்பத்தை அர்ச்சனம், புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்கிறா பாருங்க, அந்த அர்ச்சிக்கிறதுல துருவனுடைய வம்சத்தில் வந்த பிருத்து சக்கரவர்த்தி மாதிரி யாருமே இது வரைக்கும் அர்ச்சனை பண்ணதில்லை. ஸ்நேகமாகவே இருக்கிறதுக்கு அர்ஜுனன் மாதிரி யாருமே கிடையாது. தாசனாகவே தாசியம், தாசனாக இருக்கணும்னா அது ஆஞ்சநேயரால் மட்டும்தான் முடியும். அப்போ சர்வஸ்மாத் ஆத்ம நிவாசனே பலிரபுத் பக்திர் நவானாம் பலம் பெருமாளுக்கு தன்னையே அர்ப்பணித்ததில் மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி யாருமே கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? செய்யும் கரிசைகள் கேளீரோ, அப்போ கேட்டால் தான் தெரியும். ஆனால் தான் கேட்கணும்னு சொன்னான் நாச்சியார்.
இல்லையா? இது கேட்கறது வேறு யாராலையும் கேட்க முடியாது. இதெல்லாம் கேட்கவே தான், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுன்னு ஜனமேஜயன் கேட்கவே தான் இப்போ சுகபிரமோ தர்மஹா ஸ்ருதோவா அப்படின்னு கேட்டுட்டு விஷயத்தை மேலே ஆரம்பிக்கிறார். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜெயம் உதீரையத்துன்னு விஷயத்துக்கே போகிறார் அவர். அப்போ செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாசுரங்களை கிருஷ்ணனை நினச்சி ஆரம்பிக்கிறா, கிருஷ்ணனை நினச்சி உருகின்றிருக்கா இல்லையா? அதனால தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ நாச்சியார் திருமொழியில் அழகாக ஒரு பாசுரம் வரும், ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது அம்மனை மீர் கைத்தொட தழுவ தீரும் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். அப்படி கிருஷ்ணன் நினச்சே உருகின்றிருக்கா நாச்சியார். அவள் எதுக்காக இந்த பார்க்கடலை இங்கே யோசிக்கிறா? பார்க்கடலை பற்றி ஏன் இங்கே யோசிக்கணும்? இப்போ இங்கே தூங்கின்றிருக்கான், தூங்கின்றிருக்கவனை எழுப்புறத்துக்கு நாம் போகணும். அப்போ அவன் எங்கே தூங்கின்றிருக்கான்? பார்க்கடலில் தூங்கின்றிருக்கான். ஏற்கனவே சொன்ன மொழியோ இது விபவாவதாரத்தை வியூகாவதாரத்தை எழுப்பக்கூடிய எழுப்புறக்கூடிய பாசுரம், வியூகாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம்னு சொன்னோம் இல்லையா? அதனால் கீராப்தி நாத்தனாக இருக்கக்கூடியவளை பற்றி பாடணுன்றத பார்க்கடலுள் அப்படின்னு காட்டுறான். அவன் நீங்கள் நினைக்கிறீங்க வசுதை நந்தகோபனுடைய அரண்மனையில் தூங்குறான்னு, நான் நினைக்கிறேன் அவன் பார்க்கடலில் தூங்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நாராயணன் சொன்னேன், நாராயணன் எங்கே இருக்கான்? பார்க்கடலில் கீராப்தி நாத்தனாக இருக்கான். அப்போ பார்க்கடலில் பையத்துயின்றன்றிருக்கவன் யார்? கிருஷ்ணன் இல்லையா? அவன் தானே நாராயணன் இல்லையா? அவன் தானே கிருஷ்ணனாக வந்து இங்கே அவதரிச்சிருக்கான். புராணம் சொல்கிறது ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரியும்னு சொல்கிறது புராணம். இப்போ எங்கடா வந்து பிறந்தாவன்? ஏஷ நாராயண ஸ்ரீமான், சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன், க்ஷீரார்ணவ நிகேதனா பார்க்கடல்லே பையத்துயின்று கொண்டு இருக்கக்கூடிய நாராயணன், நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய, நாகபரியங்கம் அந்த நாகத்தையே சேர்த்து கூட்டுண்டு உத்ஸ்ருஜ்ய ஒன்றா சேர்த்து கட்டி மொத்தமாக கிளம்பி வந்துட்டார். ரெண்டு பேருமே எங்கே வந்துட்டார்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதிசேஷனை வந்துருத்தோ இவரும் வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? நேராக ஹி ஆகதா மதுராபுரியும், மதுராபுரியும் ஆகதா நேராக மதுரையில் வந்து பிறந்திருக்கார்ன்றார். அப்போ அப்படி அதனால தான் நான் நாச்சியார் சொல்லும்பொழுது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி அதுவும் அப்படி சொல்லும்போது அவதார தீட்டி அவதாராக இறங்கி வருதல்னு அர்த்தம். நம்மளோட நெருக்கமாக இருக்கிறதுக்காக அவன் வரான், நம்மளையெல்லாம் பார்த்து நேரில் சம்ரட்சிக்கிறதுக்காக அவன் வரான். பெரியவாள் வியாக்கியானத்தில் ஒரு அழகாக விஷயம் சொல்கிற கதை இங்கே. ஒரு விவசாயி இருக்கான், அவன் நெல்லை விதைக்கிறான், சுற்றி வேலி போடுறான் இல்லையா, குடில் கட்டி வாழ்வாரை போலேன்னு பெரியவாள் எடுக்கிறான் இந்த இடத்த. ஒரு விவசாயி நெல்லை விதைச்சிட்டு சுற்றி வேலி போடுறான், பயிர் நன்னா வளைஞ்சுடுத்து அறுவடைக்கு தயாராக நிற்கிறது, இன்னும் 10 நாள் அறுவடை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வீட்டு ஆற்றுக்கு போகாமல் அவனுடைய இருப்பிடத்துக்கு போகாமல் அங்கேயே இருப்பான் இல்லையா, ராத்திரியும் பகலும் என்ன பாதிப்பு ஏற்படுமோன்னு அங்கேயே குடில் கட்டி வாழ்வான் இல்லையா. அதுபோல் பகவானும் ஒரு விவசாயி போல் இருக்கான்ற இது சுவாமி தேசிகனே எடுக்கிறார் இல்லையா, தயாசதகத்தில் சரணாகத சசியமாலினியம்னு எடுக்கிறாரு. அப்போது பகவானும் இந்த லோகத்துக்கு வரான், உயர்ந்த புண்ணியம் பாப்பம்ன்ற விதைகளை நடுறான், புண்ணிய பயிர் விளையிறது பாப்ப பயிரும் விளையிறது, பாப்பமாக இருக்கக்கூடிய பயிர் புண்ணிய பயிரை அழிக்க நினச்சதுன்னா அந்த பாப்ப பயிரை அவனே களை பிடுங்குற மாதிரி பிடுங்கி போட்டுடுறான். அதுதான் ராட்சசாலுடைய சம்ஹாரம், சுத்திலும் வேலி போட்டு புண்ணிய பயிர்களை ரட்சிக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான்? வேலி எது அப்படின்னால் இதிகாச புராணங்கள் தான் வேலி, வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு
புண்ணியம் பண்ணவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறான். நிலத்தில் எரு போடப்படுறது, நிலம் பயிர் நன்னா விளையறதுக்காக வேலி போட்டாச்சு, இதிகாச புராணங்களை கொண்டு வேலி போட்டாச்சு. மேலும் பயிர் வளரணுமோ இல்லையோ அதுக்கு எரு போடுறான். எரு எது அப்படின்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆச்சாரியனுடைய சீசூக்திகள், இந்த மாதிரி எருவை போட்டு வளர்க்குறான். சரணாகத்து சசியமாலினியம், நம்ம தயாராக இருக்கோம் வளர்ந்து. நம்மளை அறுத்து எடுத்து அவனோட வைகுண்டத்துக்கு வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியன்னு அழைச்சிட்டு போயிடுறான். அப்போ இந்த லோகத்தில் பிறந்தவாள், எப்பேற்பட்டவாள், அப்போ எப்பேற்பட்ட விஷயம் இங்கே இருக்குது. அப்போ செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமநடி பாடி. அப்போ அந்த பைய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய, உறங்கி கொண்டிருக்கிறான்னா அவன் ஒன்றும் தூங்கிட்டு இல்லை, ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கலை, யோக நித்திரையில் இருக்கான் அவன். இங்கே நித்திரை போவான் போல் யோகு செய்யும் பிரான் அப்படின்னு வியாக்கியானத்தில் எடுத்தா. அப்போ அவன் தூங்கி போயிட்டான் முழுக்கன்னு நம்முடைய கதி என்ன ஆகும்? அவன் தூங்கலை, யோக நிதிரையில் இருக்கான், கண்ணை மூடினு படுத்துட்டுருக்கான், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான், யாருக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நாம் கூட பல பேர் பார்த்துருப்போம், யோசிக்கும் போது கண் தானாக மூடும். அது மாதிரி பகவான யோசனை பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ சாஸ்திரங்கள், எவ்வளோ விஷயங்கள், ஆழ்வாருடைய பாசுரங்கள், எவ்வளோ ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், இவ்வளோ இருந்தும் நம்ம தப்பான வழியில் போகிறோமேன்னு அவன் கஷ்டப்படுறான். இதையெல்லாம் படித்து தெரிஞ்சிக்காமல் அவன் தப்பான வழியில் போகிறானே அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டுருக்கான். பசுமாட்டு ஆடு மாடுகளை மேய்க்கிறவா எப்படி ஒரு கொம்பு வச்சுன்னு ஹாய் ஹாய்னு கத்தி மேய்ப்பாளோ, அது மாதிரி நம்மளே அவன் கொம்பு வச்சுட்டு, சாஸ்திரம்ன்ற கொம்பு வச்சுட்டு அவன் ஹாய் ஹாய்னு மேய்க்கிறான். நம்ம புத்தியில் புகுந்து பிரவேசம் பண்ணி அவன் நல்ல விஷயங்களே நமக்காக பண்ணுறான். இது எவ்வளோ முக்கியம், நம்ம புத்தியில் அவன் பிரவேசம் பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்துறதுன்றது. பெரியவாள் ஒன்று சொல்கிறா, ஸ்ரீரங்கத்தில் எம்பிஆர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது வடக்கு சித்திரவீதி பிள்ளை, வடக்கு சித்திரவீதியில் ஒரு திண்ணையில் ஒருத்தர் வீணாக உட்கார்ந்துட்டு இருந்தாராம், பொழுதுபோக்கின்றாராம், காலக்ஷேபத்துக்கெல்லாம் போகாமல். அப்போ அங்கே இருக்கிறவா எல்லாரும் பார்த்து கேட்டாலாம், நீ வந்து காலக்ஷேபத்துக்கு ஏன் வரல, வரக்கூடாது தேவரீர்னு கேட்டாலாம், வீணாக காலத்தை பொழுதுபோக்கின்றிருக்கிறே வரக்கூடாதான், யார் கேட்டாலும் வரவே இல்லையா. ஒரு நாள் யாரும் இல்லாதப்போ திடீர்னு அந்த திண்ணையில் உட்காந்த கிளம்பி எம்பாரோட காலக்ஷேபத்துக்கு போயிட்டாராம். அங்கே எல்லாரும் இருக்காராம், எம்பார் கேட்டாராம், இவர் எப்படி வந்திருப்பார் சொல்லுங்கோ, கை தூக்குங்கன்னு ரெண்டு விதமாக சொல்கிறாராம். இவர் இங்கே வரத்துக்கு ஆச்சாரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவா கை தூக்குங்கோ, பாதி பேர் கை தூக்குறா. இவர் இங்கே வரத்துக்கு இங்கே இருக்கிறவா சில பேர் அழைத்தது தான் காரணம், ஆச்சாரியனுடைய கடாட்சம் இல்லை அப்படின்றது நினச்சி பார் சொல்லுங்கோ அப்படின்றவா கை தூக்குங்கோ, நான் அவா சொல்கிறேன். ரெண்டுமே தப்புன்றாரா எம்பருவா எம்பார். ஏன் அப்படின்னா பெருமாள் அவன் புத்தியில் பிரவேசித்து பெருமாள் வர வைக்கிறான். அவள் பெருமாள் தான் காரணமாக தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது. அப்பிரத்தியேகமான சங்கல்பத்தோடு இருக்கக்கூடியவன் பெருமாள், அவனுடைய சங்கல்பத்தை கொண்டு தான் பெருமாள் இங்கே வரா. அப்போது ஜெகத் ரக்ஷணம் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும்போது அவன் எப்படி தூங்கின்னு இருப்பான்? அப்போ எல்லாருடைய புத்தியிலையும் பிரவேசம் பண்ணி அவன் காரியம் பண்ண வைக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு இல்லையா? அப்போது யார் யார் புத்தியில் எப்பப்போ எப்படி எப்படி பிரவேசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் தான் நாச்சியார் பையத்துயின்ற கள்ள நித்திரைன்னு சாய்ச்சான். அப்போ பரமன் அடிபாடி போன பாசுரத்தில் நாராயணன் சொன்னான், இந்த இடத்துல பரமன் சொல்லிட்டான். அப்போ பரமன் யாரு? பரோமா எத பரமஹ அப்படின்ற சொல்லுக்கு பரமன் அர்த்தம். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா அப்படின்னு பிரபந்தம் சொல்கிறது. அப்போ அப்பேற்பட்ட திருவாயுமொழி ஆழ்வார் சாய்ச்சா போல நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதே, நதசிய காரியஞ்ச கரண் நத்திய காரியம் கரணஞ்ச வித்தியதே நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதேன்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். அவனுக்கு ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை. வேடிக்கையாக ஒருத்தர் சொல்லுவா, ஒரு கதை ஒன்று சொல்லுவா, பெரியவாள் கேட்டிருக்கேன் நான்,
ஒருத்தர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார், ஓம் தரித்ரா எனமஹா அப்படின்னார். அர்ச்சனை தட்ட பெருமாள் புடுங்கின்ட்டானா, ஓ ஓய் என்ன ஓய் நீர் இப்படி அர்ச்சனை பண்ணுறார், ஓம் தரித்ரா எனமஹான்னு சொல்கிறாரு, நான் என்ன தரித்திரனா, அர்ச்சனையை ஒழுங்காக படிச்சுன்னு வரக்கூடாதான்னு கேட்டானா. அதுக்கு நான் நன்னா தான் படிச்சுட்டுருக்கேண்ணா, நன்னா படிச்சுருக்கேன், சரியாக சொல்லும் பார்க்கலாம், எப்படி நன்னா படிச்சுட்டுருக்கார், உங்கள்கிட்ட உங்களிடத்தில் ஏழ்மை இருக்குது, தாரித்திரியம் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன், என்னிடத்தில் என்ன என்ன தாரித்திரியம் இருக்குது, சரி உமக்கு ரெண்டு பேரத்தில் தாரித்திரியம் இருக்குன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா நீர் அதை ஒத்துக்கிறீரா அப்படின்னு அந்த அர்ச்சகன் கேட்டாராம். நிரூபித்தா ஒத்துக்கிறேன் அப்படின்னாராம் பெருமாள். உடனே அந்த தாரித்திரியத்தை நிரூபிக்கிறாராம். என்ன அப்படின்னால், உனக்கு சமமானவன் லோகத்தில் இருந்தால் காட்டு, சமமானவன் இருந்தால் தானே காட்ட முடியும், பெருமாள் யோசித்தானா, எனக்கு சமமானவன் யாருமே இல்லையே, பெருமாள் வாய மூடின்னு இருந்தானா. அப்போது சமமானவன் அஸ்மின் விஷயே பௌத்தாம் தாரித்திரியம் சம்பவத்தி உத்தன அப்படின்னு கேட்டாராம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு தாரித்திரியம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா, அப்போ உம்மை காட்டிலும் அதிகமானவன் சமமானவன் யாரும் இல்லை, ஆமாம் தாரித்திரியம் சம்பவிக்கும். அதே போல் உம்மை காட்டிலும் வசதியானவனு யாரும் இல்லையே, அந்த இடத்துலையும் தாரித்திரியம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா, அந்த இடத்துலையும் சம்பவிக்கும். அப்போது உம்மை காட்டிலும் வசந்தவனும் இல்லை, உமக்கு சமமானவும் இல்லை, அப்போ ரெண்டு விஷயத்துலையும் உமக்கு தாரித்திரியம் சம்பவிச்சுருத்தா இல்லையா, நீர் அந்த விஷயத்தில் தரித்திரன். பெருமாள் வசரிச்சுட்டே வாயமூடின்னு இருந்தாராம். இவர் உடனே சமாபியதிக தரித்ரா எனமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணாராம். இது பெரியவாள் அழகாக சொல்லுவா இந்த வார்த்தையை, அது பாஷ்யக்காரே சாதிச்சிருக்கார், வேறு ஸ்வயம் பாஷ்யம் முடிகிறப்போ சமாபியதிக சம்பாவனகான்னு சாதிக்கிறார். பெருமாள் அப்பேற்பட்டவன், பரமாத்மாவுக்கு சமானமாகவும் யாரும் இல்லை, வசத்தியானவனு யாரும் இல்லை. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானஹான்னு சொல்கிறது உபனிஷத் வாக்கியம். ஆனால்தான் ஆழ்வாரம் அப்பேற்பட்ட பரமனை பாடின்னு சொன்னான் இல்லையா, பரமன் அடிபாடுன்னு வேற சொல்கிறா. எம்பெருமானுடைய திருவடியை பற்றி பாடணும், அவனுடைய திருவடிக்குத்தான் அவ்வளோ அது ஏற்றம் இல்லையா. ஒரு ஸ்தனஞ்சய பிரஜைக்கு, அதாவது பால் சாப்பிடக்கூடிய ஒரு குழந்தைக்கு எப்படி தாயாரிடத்தில் பால் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமோ, அதுபோல் அவனுடைய குழந்தையான நமக்கு அவனுடைய திருவடி தான் பலம் இல்லையா. திருவடியை பற்றி கொள்ளணும்ன்றார் முகுந்த மாலையில் ஆழ்வார். உன்னுடைய பாதார விந்தங்களில் எனக்கு ஆசை ஏற்படணும்னு சொல்கிறார். பாவே பாவே பாவையேயம் பவந்தம்னு. அப்போ அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்து பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத்னு சாதிக்கிறார். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லும்பொழுது பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம், இப்படி எல்லா ஜென்மத்துங்கள்லையும் எனக்கு உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுன்றார். அப்படி அந்த திருவடிக்கு ஏற்றம். இன்னி வரைக்கும் லோகத்தில் ஏன் நம்ம பரதனை கொண்டாடிட்டுருக்கோம், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாம் தொதுபக்ஜம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு சொன்னபடினால, பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றம், திருவடியினாலே பாதுகைக்கு ஏற்றம்னு சொன்னபடினால. விசித்திர ஜெகதாதாரா விஷ்ணு எத்த பிரதிஷ்டிதான்னு பெருமாளையே தாங்கக்கூடிய திருவடி இல்லையா, எல்லாம் அப்பேற்பட்ட திருவடி அது, கம்பன் சொல்கிறாரோ இல்லையோ. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் உயர்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு அரக்கி போரில் கைவண்ணத்தை பார்த்தேன்னு சொல்கிறார். கால்வண்ணம் எங்கே கண்டார், அகலிகளுடைய சாப விமோச்சனத்தில் கால்வண்ணத்தை கண்டேன்றார். அப்போ எப்பேற்பட்ட திருவடி அந்த திருவடி, அதை சொல்கிறார் பையத்துயின்ற பரமனடி பாடி. அப்படி பெருமாளுடைய திருவடி பலத்தை பற்றி பாடிட்டே இருக்கணும். களவு சங்கீர்த்த கேசவம்னு சொல்லியிருக்க, சங்கீர்த்தனம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்.
அதைத்தான் இந்த இடத்துல பரமன் அடிபாடின்னு சொன்னான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு. கருட புராணம்னு ஒரு புராணம், அதை பார்த்தால் எப்போ சொல்லுவா அப்படின்னால் பல தீட்டு காரியங்கள்லாம் இருக்கும்போது தான் சொல்லுவாள். இவ்வாளுக்கு இந்தந்த தர்மம், இந்தந்த லோக தர்மங்கள், இந்தந்த புண்ணிய பாபங்கள், இந்தந்த நரகங்கள், சொர்க்காதி லோகங்கள், மோட்சம்னா அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் மொத்தம் அந்த இடத்துல சொல்லப்படுறது. புராணத்தை சிரவணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்படி பித்திருக்காரியம் பண்ணணும்னு இருக்கு. அதுவும் பித்திருக்காரியம் பண்ணுறது எப்படி முக்கியமோ அது மாதிரி அந்த 10 நாளில் கருட புராணத்தை கேட்டால் அந்த அந்த போன ஆத்மாவுக்கு க்ஷேமம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். அதனால் கருட புராணத்தை நம்ம பெரும் ரொம்ப பெரிய பயணத்தில் நாம் கேட்குறோம் அதை. அப்படி பெருமாளுடைய திருவடியை, பெருமாளுடைய சேவிக்கிறதுன்றதே, அப்போ அவனுடைய திருவடியுடைய பெருமையை சேவிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பயணம் இல்லையா. அதுவும் திருவடியினுடைய பலத்தினால திருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம், அதிருஷ்டாதிருஷ்ட பலம்னு 3 வகையாக பெரியவா சொல்கிறான். திருஷ்ட பலம்ன்றது நேராக பலன் கொடுக்கும், அதிருஷ்ட பலம்ன்றது மறைஞ்சு பலன் கொடுக்கும், அதிருஷ்டாதிருஷ்ட பலம்ன்றது நேரையும் கொடுக்கும் மறைஞ்சும் கொடுக்கும். திருஷ்ட பலன் யாருக்கு ஏற்பட்டது அப்படின்னால் நமக்கே தெரியும், அஜாமலனுக்கு ஏற்பட்டது. பரிகரம் அதுசூதன பிரபன்னான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது பாஷ்யத்தில் எடுக்கிறார் பாஷ்யக்காரரே இதை. அப்படி அஜாமலனுக்கு ஏற்பட்டது, நாராயணான்ற சப்தத்தினால அவனுக்கு பெருமை ஏற்பட்டது, அதிருஷ்ட பலம் திரௌபதியினுடைய விஷயத்தில் ஏற்பட்டது. சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்னாவோ, அவ சொன்ன உடனேவே அவன் வரல, ஆனால் புடவை வந்துட்டே இருந்தது, வஸ்திரம் வந்துட்டே இருந்தது. அதிருஷ்டா திருஷ்ட பலம் கஜேந்திர மோக்ஷனுடைய கஜேந்திர அவதார மோக்ஷத்தில் தெரிகிறது. நேரில் வந்து முதலே அழித்தான், அது திருஷ்ட பலம். பின்னாடி மோக்ஷத்தை கொடுத்தான், அது அதிருஷ்ட பலம். அதனால் திருஷ்டா திருஷ்ட பலம். அதனால் பகவானுடைய திருவடியை பற்றி கொண்டால் திருஷ்ட பலமும் சேரும், அதிருஷ்ட பலமும் சேரும், அதிருஷ்டா திருஷ்ட பலமும் சேரும்ன்றபடினால நாச்சியார் இந்த இடத்துல பரமநடி பாடின்னு பாடினான். நெய்யுண்ணோம், நெய் குடியோம், பால் குடியோம் இருக்கு இந்த வியாக்கியானத்திலே எடுக்கிறார். ஏன் ஆண்டால் நெய்யுண்ணோம் பாலுண்ணும் விரதத்துக்காக மட்டும் சொல்கிறல்ல. ஒரு விரதம்னா நம்மிடத்தில் எது சமிருத்தியாக இருக்கோ அது சாப்பிட்லன்னு சொல்லணும். ஒருத்தன் 10 நாளாக பட்னி, 10 நாளாக பட்னி இருந்து 11 நாள் ஏகாதசி, ஏகாதசி நான் இன்றைக்கி உபவாசம்னு சொல்லக்கூடாது. 10 நாளாக ஆல்ரெடி அவனுக்கு சோறு கிடைக்கல, அதனால் 16வது நாள் அவனுக்கு 11வது நாள் அவனுக்கு சோறு கிடைக்கல இல்லை, இன்றைக்கி உபவாசம்னு சொன்னான்னா அது தப்பு. இவாள் சமிருத்தியாக நெய் சாப்பிட்டுருந்தா, சமிருத்தியாக பால் சாப்பிட்டுருந்தா, செல்வ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள்ன்ற இடத்துல வியாக்கியானத்தில் பெரியவாள் காட்டுறா இவாளுக்கு எந்த அளவுக்கு பால் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நெய் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. நன்னா பாருங்கோ, பால் கிடைக்கிற அளவுக்கு நெய் கிடைக்காது. பாலை சுண்ட காய்ச்சி அது தயிர் அதில் கடைஞ்சி அதில் வெண்ணெய், அதில் வெண்ணெய் எடுத்தால் நெய் எடுக்கணும். 90% பால் கிடைச்சிங்கன்னா அதில் 9% கூட நெய் கிடைக்காது. ஆனால் எந்த அளவுக்கு பால் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நெய் கிடைக்கிறதுன்னு சொல்கிறான் பெருமாளுடைய அவதார விசேஷம். அதனால் நாச்சியார் என்ன பண்ணால், நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. இப்போ நாட்காலே நீராடுறது ரொம்ப முக்கியம். பிராத்த காலத்தில் 3 மணிக்கே எழுந்து நீராடணும். அப்படி யாராவது நீராடுவாளா அப்படின்னு கேட்டால் நீர் ஆடி இருக்கா வியாக்கியானத்தில் இருக்கு, பெரியவாள் சொல்கிறான் அந்த விஷயத்தை. பெருமாள் ஸ்நானம் பண்ணுறான் ராமாயணத்தில் வர்றது. அத்தியந்த சுகசம்விருத்தா சுகுமார சுகோச்சிதா அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது ஆரண்யகாண்டத்தில் பெருமாள் ஹேமந்த ருத்துவில் 3 மணிக்கே எழுந்து கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறான். அப்போ சீதா பிராட்டியும் ஒரு இடத்துல ஸ்நானம் பண்ணுறா. ராமன் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்றா போல இளைய பெருமாள் அவருக்கு கைங்கரியங்களை பண்ணுறார். ராமனுக்கு பக்கத்தில்
கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், ஒரே குளிர் நடுங்கிறது. அப்போ பகவான் தன்னை பற்றி சிந்திக்கலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பற்றி சிந்திக்கலை, தனக்கு உடம்பு கம்பனமாகறத பற்றி யோசிக்கவே இல்லை. சுகுமாரன் என்ன யோசிக்கிறான், சின்ன குழந்தை பரதன் இந்த குளிரில் சரையு நதிக்கரையில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்னு தெரியலையே. அப்போ நாம ஸ்நானம் பண்ணுற மாதிரி தானே சரையு நதிக்கரையில் பெருமாள் பரதன் ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், அது எவ்வளவு அவனை குளிருமோ தெரியலையே அப்படின்னு பெருமாள் நினைக்கிறான். அவன் அங்கே குளிரில் கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அவனுடைய எண்ணம் எங்கே இருக்குது, பக்தன் இடத்துல இருக்குது. இதில் பரதன் ரொம்ப வசதி, வால்மீகியே சாதிக்கிறார். அவன் ராமனை பற்றி யோசிக்கல, லோக அபவாதத்துக்காக பயப்படுறான். பாப்ப பீத்தி உடையவனோ இல்லையோ, ஆனால் லோக அபவாதத்துக்காக பயப்படுறான். நான் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறேன், உலகம் என்ன சொல்லுமோ தெரியலையேன்றான். பரதன் எப்போ சரையு நதிக்கரை போவானா, ஊரெல்லாம் அடங்கின பிறகு போவானா, எல்லோரும் தூங்கும்போது யாருக்கும் தெரியாமல் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவானா கிடுகிடுன்னு. ஏன் அப்படின்னால் ஊரெலாம் காத்தால 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பெருமாள் எந்த காட்டில் இருக்காருன்னு தெரியல, இந்த பாப்பி இங்கே சரையு நதிக்கரையில் நன்னா நீராடின்னு இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாளாம். அந்த பயமாக அவனுக்கு லோக பீத்தியாம், அதுக்கு பயந்து அவன் ஸ்நானம் பண்ணுறத சீக்கிரமாகவே முடிச்சிருவான். அப்போ அந்த அளவுக்கு ஸ்நானம் பண்ணோன்னா நீராட்டன்றது உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்க சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணுறது நீராட்டம் கிடையாது, அது ஒரு மகா யஜ்யம். ஏன்னா ஆழ்வார் 10 பாசுரம் பண்ணிருக்கார் பெரியாழ்வார் நீராட்டம்னு சொல்லிட்டு, மஞ்சனமாட வாராயின்னு. அப்போ நீராட்டம்ன்றது ஒரு மகா யஜ்யம், வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி வஸ்திரம் இல்லாமல் நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா பட்டு போன மரமாக பிறப்போன்ருக்கு அடுத்த ஜென்மத்தில். ஏன்னா சமஸ்த தேவதைகளும் தீர்த்தத்தில் இருக்கா, அதனால் அந்த தீர்த்தத்தை நம்ம தியானம் பண்ணியே ஸ்நானம் பண்ணோன்ருக்கு. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்ததியும் குருன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணோன்னு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு லிங்கத்தை கொட்டுற மாதிரி கொட்டின்னு வந்துடக்கூடாது. அப்போது சாஸ்திரம் சொல்லப்பட்டபடி நாட்காலே நீராடி போக பதார்த்தங்களையும் விடணும்னு சொன்னால் தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், கண்ணில் மை வச்சுக்க மாட்டோம்னு சொன்னான், மை இடமாட்டோம். அதுவும் அஞ்சன வண்ணமான கண்கள் படைத்தவர்கள் அவர்கள், அவள் அஞ்சனமே வேண்டியதில்லை, அவளே அழகான கண் இருக்குது. அதுவும் அவளுடைய சுயம் கண்ணே அழகு, நீயே மை வேற வச்சுக்க போகிறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறா பெரியவா, கண்ணனாக வந்து கண்ணை மை வச்சு விடணுமா, தானாக இருக்கக்கூடாது, கண்ணனாக வந்து மையை வைத்து அவனே வந்து அழிச்சுட்டு போனோம், நாங்களாக இட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறான். மலரிட்டு நாம் முடியும், பகவான் வந்து வச்சுருந்தா தான் மலர் வச்சுப்போம். விஷ்ணு புராணத்துலேருந்து பெரியவா ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா, அந்ய ஜென்மணி சர்வாத்மா விஷ்ணுர் அபியஸ்திதோ யயா. அது எப்படின்னா ஒரு கதையே இருக்குது, பகவான் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான், கோபஸ்திரீ எல்லாம் அழறாளாம் எங்கே மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. பார்த்தால் தரையில் 2 பெரிய கால் இருக்கான், 2 சின்ன கால் இருக்கான், ஒரு கோபஸ்திரீ தான் அழிச்சுட்டு போயிருப்பான்னு தெரியறதான். அப்போது என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா அந்த கோபஸ்திரீ, எல்லாரும் காட்டிலும் பெருமாளை அழிச்சுட்டு போகிற ஒரு பாக்கியம் பண்ணிருக்காளே. வேணாம் கொஞ்சம் தூரம் போன பிறகு பெரிய திருவடி மட்டும்தான் தெரியறது, சின்ன கால்கள் தெரியல. உடனே எல்லாம் சின்ன கால் தெரியலையேன்னு மற்றவாள்லாம் கஷ்டப்படுறாளாம். அப்போ ஒருத்தி சொல்கிறாளா, அவோ கிருஷ்ணனை இடுப்பில் வச்சுட்டு போயிருப்போ, அப்போது எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கா பெருமாளை தன்னுடைய இடுப்பில் சுமந்துட்டு போகிறாளே அப்படின்னா. கொஞ்சம் தூரம் போனால் அங்கே கல், அந்த கல்லில் நிறைய பூ செதறி இருக்குது, எப்படி இங்கே இவ்வளோ புஷ்பம்னு ஒருத்தி கேட்குறா. அப்போ இன்னொருத்தி சொல்கிறா, 5 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை ஒரு கோபஸ்திரியை உட்கார வச்சு தலைவாரி பூச்சூடி இருக்கு,
குழந்தை கூட அலங்காரம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், குழந்தை பண்ணியிருக்கே, அவன் சாதாரண குழந்தை இல்லையே, அந்தளவுக்கான குழந்தையாச்சே. இல்லை, அவோ கிருஷ்ணனுக்கு அழகு பார்த்தாளா? அப்போ ஜென்ம ஜென்மாந்தரங்களில் இந்த கோபஸ்திரிகள் எவ்வளவு பாக்கியம் அண்ணா, பெருமாளோட இவ்வளவு சௌலபியமாக இருந்திருப்பா. அதுவும் இங்கே சொல்கிறான் நாச்சியார், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம்ன்றா. ரொம்ப முக்கியம் இது பாசுரத்திலேயே. நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பன்மடங்காக கிடைக்கும். புஷ்பத்தை இட்டு நாம் அர்ச்சனை பண்ணால் பகவானே நமக்கு புஷ்பங்களை கொடுத்து அழகு பார்ப்பான். அதே போல் செய்யாதன செய்யும் ஏற்கனவே இவர் நாச்சியாரே சொல்ல போகிறா பின்னாடி, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் சிஷ்டாச்சாரம். உபனிஷ பகவத்கீதையில் வருது, எத் எத் ஆச்சாரத்தை சிரேஷ்டா தத் ததேவ இத்தரோ ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகாஸ் ததனு வர்த்ததேன்னு சொல்கிறான். இப்போ பெரியோர்கள் எதை செய்யணும்னு சொல்லியிருக்காளோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். சுபாஷித நீவியில் பெரியோர்கள் பண்ணான்னு சொல்லிட்டு எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அகஸ்தியர் சமுத்திர ஜலத்தை அச்சுதாய நமஹா அப்படின்னு உள்ளு வாங்கிட்டார், சமுத்திரமே இல்லை. அதனால் நம்மளும் சமுத்திர ஜலத்தை அள்ளி அச்சுதாய நமஹான்னா சமுத்திரம் காலியாக போகும். நமக்கு எது உகந்ததோ அதுதான் பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. அவள் தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்னான், தீக்குறள் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். சாஸ்திரத்தில் ஒரு அழகான விஷயம் சொல்கிறான், இந்த கதை வருது பொய் சொல்லாமல் இருக்கணும் எல்லாரும் அப்படின்றது. ஒரு மகா சௌரியன் திருடன், அந்த திருடன் எங்கே பார்த்தாலும் திருடின்னு போகிறான், லோகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் திருடுறான். அவள் அம்மா அந்திம காலத்தில் இருக்கா, அந்த அம்மா அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்புகிறா, எல்லாரும் போய் பயந்துட்டே போய் அந்த திருடங்கிட்ட சொல்கிறா, உங்கள் அம்மா அந்திம தசையில் இருக்கா, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னு. எங்கே திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டே வரான் அவன். என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா, நன்னா திருடுப்பா, திருடுறது போகாது, நன்னா திருடுப்பா இன்னும் மேலும் மேலும் அப்படின்றா. அப்படியா அம்மாவே சொல்லிட்டாலே இன்னும் நன்னா திருடுறான் போல இருக்கே அப்படின்றா, அப்படின்னு நினைக்கிறான் அவன். எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், நன்னா திருடுந்தேன்னு சொல்லிட்டாலே அப்படியே, அதே தான் எனக்கு முக்கியம், அதை காட்டிலும் லோகத்தில் சத்தியம்னு ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறேன்னு பண்ணித்தரான். இனிமேல் பொய்யே சொல்லாமல் இரேன் அப்படின்றா. பொய் தானே, சொல்ல மாட்டேன் போ அப்படின்றான். சரின்னு மறுபடியும் திருட போகிறான், அம்மா உயிர் போயிடுத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் திருட போகிறான். எதில் வரான் ஒருத்தன் கேட்குறான், எங்கே போகிற அப்படின்னு. இவன் தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டானே, அதை சத்தியம் வாங்கிட்டாலே, அதனால் நான் ராஜா அரண்மனைக்கு திருட போகிறேன் அப்படின்றான். சரி திருட தானே போகிறேன், நானும் வரேன் அப்படின்னா, சரி வான்னு ரெண்டு பேரும் போகிறான். ஒருத்தன் நடுவில் வழியில் வந்தவன் வெளியில் நிற்கிறான், இவன் உள்ளே போய் பொட்டியை திறந்து திருடுறான். பொட்டியில் பார்த்தா விலை உயர்ந்த மூன்று ரத்தனங்கள் இருக்குது, அந்த ரத்தனங்களில் ரெண்டு எடுத்துக்கிறான், இன்னொன்று தங்கியே வச்சுடுறான். ஏன் அப்படின்னால் அந்த ரத்தனத்தை அனாவசியத்துக்கு உடைக்கணும், இவன் பொய் சொல்ல மாட்டான், ரெண்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒன்றை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெண்டை இவன் எடுத்துக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அதனால் ரெண்டு எடுத்துக்கிறான், ஒன்று அங்கேயே வச்சுடுறான், ரெண்டு எடுத்துகிட்டு வந்து ஒன்று கையில் கொடுத்துட்டு ஒன்று இவன் எடுத்துன்னு போயிடுறான். அதை மந்திரி பார்க்குறான், அந்த தேசத்து மந்திரி, ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு திருடின்னு போயிட்டான்னு தெரிஞ்சு அந்த ஒன்றையும் எடுத்து வச்சுட்டு மூணையாக திருடின்னு போயிட்டான்னு பொய் சொல்கிறான். மறுநாள் எல்லாரும் இவனே மந்திரியே நடிக்கிறான். இப்போ மறுநாள் எல்லாரும் ரத்தனத்தை காணமே, ராஜ்ய ரத்தனத்தை காணமே காணமேன்னு தேடுறா. திருடனை போய் பிடிச்சின்னு வரா, மாட்டின்ட்டான், பிடிச்சின்னு வரா. நீ மட்டுமா திருட வந்த? இல்லை, என்னோட இன்னொருத்தனை வந்தான். அவன் எங்கே எங்கே போனான்னு தெரியல. அவனை பார்த்தா அடையாளம் சொல்வியா? நீ எத்தனை திருடின? ஒன்று தான் திருடின, இன்னொன்று அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்போ இன்னொன்று மூணு இருந்ததே? ஆமாம், மூணு இருந்தது, நான் அங்கேயே வச்சுட்டேன். சரி யார் திருடினா? இப்போது திருடனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறான், உள்ளே போயிட்டு வெளியில் வரான். பார்த்தா நேற்று ராத்திரி அந்த திருடனாக வேஷம் போட்டுருந்தானே அதே மாதிரி வேறான். இப்போ இதில் என்ன தெரியுது, ராஜா தான் ஊர் காவலுக்காக வேஷம் போட்டுன்னு போயிருக்கான்னு தெரியுது. அப்போ அங்கே வந்து பார்க்குறான், எனக்கு தெரியும், இவன் ஒன்று எடுத்துனா நான் ஒன்று எடுத்தேன், இன்னொன்று மந்திரி தான் எடுத்தாருன்னு சொல்லி மந்திரியை சிறைச்சாலையில் போட்டுடுறான்.
அப்போ பொய்யே சொல்லாதவனுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது. அப்போது அம்மா என்ன பண்ணா, நீ இனிமேல் திருடாதன்னு சொல்லலை, நீ இனிமேல் பொய் சொல்லாதேன்னு சத்தியம் வாங்கிண்டா. அப்போ பொய் சொல்லக்கூடாதுன்றது எவ்வளவு முக்கியன்றது தெரியறது இல்லையா. அதனால தான் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம்னா. ஒருத்தரை பற்றி ஒரு இடத்துல கோல் சொல்கிறதுன்றது ரொம்ப தப்பு, அதை சொல்லவே கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல அப்படி சொன்னான். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி யாரை குறித்தும் வீணாக பேச மாட்டோம்னு சொன்னார், பொய்யான வார்த்தைகளை பேச மாட்டோம்னு சொன்னார். அப்போ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா வைராக்கிய பஞ்சகத்தில், க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கருவா நலன். இப்போ எனக்கு எந்த எந்த பொருள் மேலேயும் ஆசை கிடையாது. இப்போ எனக்கு வேண்டாம், என்னால் கொடுக்க முடியாது. ஆந்தனையும் கை காட்டி இப்போ யாரை கொடுக்கணும், எனக்கு கிடைக்கலன்னா கூட இன்னொருத்தரை கொடுக்கணும் இல்லையா. அப்போ அவனை கை காட்டி விடணும். கை காட்டி விடுறேன்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டு நம்ம பாத்துக்கு வரவாள ஒன்றுமே கொடுக்க இயலாதவன் ஆத்துக்கு அவன் கை காட்டி விடக்கூடாது. அவன் கொடுப்பான், அவன் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுவான்றதை வச்சுட்டு நாம் கொடுக்கணும். பெருமாள் சொல்கிறார் இல்லையா, நாஸ்தி இந்த எண்ணம் இருக்கணும். இந்த தேசிகன் சொல்கிறாரு, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமையா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்திமே அஸ்தி செயலாகிற வஸ்து பைதாமகம் தனம்னு. அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கணும். எதுவும் என்னை சேர்ந்தவர்து இல்லை, எல்லாம் பாகவதாளுக்கு சேரட்டும், பெருமாளுக்கு சேரட்டும் அப்படின்னு இந்த எண்ணம் இருக்கணும். அப்போ அப்படி ஐயனும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, இப்போ கை காட்டி தானும் கொடுக்க வேண்டும், அங்கே போங்க கொடுப்பான்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணுமே தவிர கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரொம்பவாய் உய்யுமாறு, இந்த பரமநடி பாடி நாட்காலே நீராடி கை காட்டி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், இந்த ஆறு விஷயங்களையும் உய்யுமாறு உஜ்ஜீவிக்கத்துக்கு தகுந்தவாறு எண்ணி நாம் வாழணும் அப்படின்னு ஆச்சியார் சொல்கிறார். இதே விஷயந்தான் இதை சுவாபதேசார்த்தமாக பார்க்கும்போது ஆணுகூல்யசிய சங்கல்பா பிராதிகூல்யசிய வர்ஜனம்னு ஷட்விதா சரணாகதியை சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஆறு சரணாகதியை வச்சுண்டு நாம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதோட இந்த ரெண்டாம் பாசுரத்தோட உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாம் பாசுரம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.